இந்த வெற்றி போராட கூட்டத்திற்கு தலைமை என்று நடத்தக்கூடிய நமது மாவட்ட தலைமைக்கும் நம்மளை எல்லாம் வழிநடத்தி நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பை வாங்கிக் கொடுத்து ஜனநாயகத்தை கட்டிக்கட்ட வந்ததான மாநில தலைமைக்கும் நம்மளோடு பயணிக்கும் போராளி அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பெண் தலைவர்கள் மற்றும் என்னை சார்ந்த அச்சரப்பாக்கம் ஒன்றிய தலைவர்கள் அனைவருக்கும் இந்த நண்பர்களில் வரவேற்பு அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2016 உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு அந்த ஒரு போராட்ட காலத்தில் ஆரம்பித்த வாழ்க்கை நமது இன்னைக்கு வரைக்கும் பேச்சு இருக்கும். அதுல சாதாரணமான விஷயம் கிடையாது. மீடியா நம்ம இந்த 2016 வாரத்து மரியாதை அதுல நீங்க நமக்கு போனாங்க. சில தலைவர்கள் அப்போதே செலவு பண்ண ஆரம்பிச்சோம். அன்றைக்கு இருந்து நம்ம மக்கள் சரி அப்படியே தொடங்கிட்டோம். இப்போ நம்ம சொன்னா ஒரு சில தலைவர் சொன்னாங்க அனுபவிக்கப்படணும் இல்லை. தலைவர் பார்த்தீங்கன்னா அனுபவிக்கல சேவை புரிகிறது. அந்த சேவை புரிகிற போராட்டம் இன்னைய வரைக்கும் போயிருந்தா இருக்கு. நம்ம முத முத இந்த விஷயம் வெளியே வந்தது தந்தி டிவிலையும் தினமலர் பேப்பர்லையும். இந்த பிரேக்கிங் நியூஸ் போட்ட சட்டங்கள்ல இருந்து நம்ம யாரெல்லாம் இருந்து தொகுத்தாங்களோ அவங்க எல்லா குரூப்லயும் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ட்விட்டர்ல அவங்க எல்லாம் அவங்க பக்கம் கூடி பேசிட்டாங்க. யாரெல்லாம் ரெண்டு பக்கமும் காசு வாங்கியது ஓட்டு பக்கம் சொல்லிட்டு குடிப்பதோ அவங்க மறுபடியும் எலெக்ஷன் வருமானு அவங்க நினைக்கிறான். ஆனா நம்ம மக்கள் செலவு பண்ற நம்ப மாட்டோம். ஐயோ ஒரு எலெக்ஷன் சந்திக்கணும் சாதாரண விஷயம் கிடையாது. இப்பெல்லாம் காசு பண்ணது 2வது தொகுதி அவ்வளவு சூழ்ச்சி சுதாரணம். எம்பி எம்எல்ஏ கூட ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆகணும்னா ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் காலையில் இருக்கும் மருத்துவர் கண்ணாடத்தை இழந்து நம்முடைய ஜனநாயக பதவியை கட்டிக்காக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வந்துடும். சோ இவ்வளவு காலங்களில் நம்ம பதவி ஏற்கும் அப்படியே வெற்றி அடைந்தோம். 6 மாசம் கொரோனா இந்த ஊசி போடுங்க அந்த ஊசி போடுங்க அது 6 மாசம் போயிடுச்சா மற்றும் மறுபடியும் ஒரு 6 மாசம் சரியான மழை அந்த வெள்ள நிலவரம் படி அதுல ஒரு 6 மாசம் போயிடுச்சா இந்த கேப்ல முடிவு ஒரு நிறைவேற்றி உள்ளாட்சி அமைப்புகளை கூண்டோடு கலைத்து மொத்தமாக தேர்தல் நடத்துவதற்கு அரசு
ஆனா தேவனுடைய செலவணங்கள் பண்றது எல்லாமே பின்னாடி இருந்து அவசரம் சொல்றது. சோ நம்ம கிரீவியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆகணும். அடுத்தது இந்த கிரீவியன்ஸ்க்கு வந்து அரசுக்கு வந்து பதில் வரணும். நம்ம போராட்டத்தை வந்து பலப்படுத்தணும். இப்போ ஒரு கட்சி நாளே அந்த கட்சி தான் வச்சுக்கலாம். நம்ம கட்சியில ஒரு 3000 தலைவர் 6000 தலைவர் இருப்பாங்க. அது 6000 பேர் ஒரு 10 கோடி 20 கோடி பெற்றுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுத்தணும். அவேர்னஸ் ஏற்பட்டாதான் அவங்களுக்கும் வந்து அரசாங்கத்தை வீட்டுக்கா மக்கள் சிந்திக்காங்க. மக்கள் சிந்திக்காமல் தலைவரோட சப்போர்ட்டும் தேவை. முக்கியமா இந்த 9 மாவட்டத்துல இந்த ரூலிங் பார்ட்டி தலைவர் தான் அடிமை. இதை கட்டாயமா நம்ம ஒரு வலுவான போராட்டத்துல அரசுக்கு எடுத்து சேரணும். மூணாவது விஷயம் போட்டியேற்பட அனைவரும் ஒன்றுபட்டு சொன்ன தரத்தோட மாநிலத்தை ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு இல்லையே நமக்கு ஒன்றுபட்டு போராட்டம் நன்றி வணக்கம்.